ஐயா, என்னங்கையே இது என்னை இப்படி தனியா ஒதுக்கி விடுறீங்க? உங்களை மீறி எனக்கு பழக்கம் இல்லைங்க ஐயா. அப்படின்னா நான் சொல்றதை கேட்டுட்டு பேசாம இருந்துக்க. இந்த பாரு, நாச்சியா அவன் கூட பிறந்தவ, அவளே அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஐயா, குலசேகர் அண்ணன் நாச்சியாராக்காக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எனக்கும் அவர் அண்ணன் தான் ஐயா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலன்னா நாளைக்கு ஏதாவது குந்தகம் பண்ணுவாரு. இல்ல சுப்பு, நான் அவன்கிட்ட போய் நிக்க மாட்டேன். அப்படியே நான் போய் அவன்கிட்ட கேட்டாலும் மரியாதை கொடுத்து பேச மாட்டான், எனக்கு கோவம் வரும். வேணா ஒண்ணு செய்யலாம், நாச்சி அவ கேட்க சொல்றேன். அப்படியே செய்யுங்க ஐயா, அக்காவே போய் கேட்கட்டும். சாரு அப்பா, பெரியம்மா ஒரு போன் போடு. சரிங்கப்பா. அப்பா ரிங் போகுது. யார் பேசுறாங்களோ? ஹலோ, நான் சின்ன நாச்சியார் பேசுறேன். யார் பேசுறது? ஏ கழுத, நான் ஐயா பேசுறேன். யாரோ நினைச்சு பேசிட்டேங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி, நாச்சியா கூப்பிடு. என்ன விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஐயா, அத்தை வீட்டுல இல்லைங்கய்யா, எங்கயோ வெளியில போயிருக்காங்க. முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்கய்யா. அவ வந்தப்புறம் எனக்கு போன் பண்ண சொல்லு. ஐயா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கய்யா. அத்தை எப்ப வருவாங்களோ தெரியல, வர வர அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க தான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்கய்யா. ஐயா, அத்தைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்கய்யா. ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன ஆச்சு, வெளியில போயிருந்தியா? இல்லங்க ஐயா, இங்கதான் இருந்தேன். உங்களுக்குதான் நம்ம மருமகளை பத்தி தெரியுமே, அப்பன மாதிரியே பொண்ணுக்கும் புத்தி. ஒண்ணு இல்ல நாச்சியா, குலசேகர வீட்டுக்கு போய் ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் தனி குடுத்தன வைக்க போற விஷயத்த சொல்லணும். ஐயா, என்ன போய் மறுபடியும் அந்த வீட்டு படியேற சொல்றீங்களே? ஐயா, நான் போய் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரியா? அது எனக்கு தெரியும். சுப்புலட்சுமி சொல்ல சொல்றா, அவளுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாமே. சரிங்க ஐயா, நீங்க சொல்றீங்களேன்னு நான் போறேன் ஐயா. ஏய், இங்க வா, இங்க வா. ஏண்டி, நான் ஊர் சுத்துறவளா? ஏண்டி, என்ன நெஞ்செழுத்து இருந்தா ஐயா கிட்டயே கோல் மூட்டுவேன். ரெண்டு வாடிங்க. இனிமே நான் அந்த போனை தொடக்கூட மாட்டேன். ஏதாவது குசும்பு பண்ணுன அப்படியே உன் முதுகு தோலை உரிச்சிருவேன். படையது பக்கம். ஐயோ ஆத்தி, அம்மா கூட போக்க மாட்டியாடி. எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்க. தரசி உட்காருங்க அண்ணி. அண்ணே, எப்படி இருக்கீங்க அண்ணே? எங்க வந்த? பிறந்த வீட்டுல ஏதாவது சீதனம் வாங்க வந்தியா?
என்ன வேணும் கேளு, எவ்வளவு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்க. ஆனா அந்த சுப்புலட்சுமி மக விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நீங்க கேலியா பேசுறது எனக்கு புரியுதுன்னு. இந்த வயசுக்கு மேலேயுமா உங்ககிட்ட சீதனம் கேட்டு வரப்போறேன்? நான் கொடுக்கற வீட்டுல வாக்கப்பட்டவன், வாங்குற வீட்டுல இல்ல. அண்ணே, நடந்ததெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க புள்ள ஜெயச்சந்திர ரமாவோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறான். உங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, நீங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. அதனால ஜெயச்சந்திரனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து ரமாவையும் அவனையும் தனி கொடுத்துன வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணே, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அண்ணி. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். உடனே வீடு பாருங்க அண்ணி. ஏய் முத்தரசி, என் மகனுக்கு ஐயா வீடு வாங்கி தரப்போறாரா? அவன் என்ன அனாதையா இல்ல வீடு வாசல் இல்லாதவனா? வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் உங்க புள்ள அனாதையா தானே சுத்துறா? ஆமா அண்ணே, இப்ப கூட சொல்றேன்னு ஐயா கிட்ட நீங்க வந்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ரமாவை என் மருமகளா ஏத்துக்கிறேன், என் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கேளுங்கண்ணே. இவ்வளவு சந்தோஷமா அனுப்பி வைப்பார் தெரியுமா அண்ணே? இந்த வீட்லயே உங்க மகனும் மருமகளும் சந்தோஷமா இருப்பாங்கண்ணே. என்னது, இந்த குலசேகர ஐயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான்னு எதிர்பார்க்கறியா? அது மட்டும் நடக்காது. நாச்சியா, அந்த சுப்புலட்சுமி மக ரமாவ எந்த காலத்திலயும் என் மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அண்ணி, இந்த மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவர் தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. நீங்க இவர்கிட்ட பேசுறதே வீண் தான் அண்ணி. இதெல்லாம் இவர்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க அண்ணி? அண்ணனும் நீங்களும் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, அது நல்லதா தான் இருக்கும். அண்ணே, இங்க பாருங்க அண்ணே, ஊரு உறவுன்னு இருந்தா நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஒத்து வரணும், இல்லனா தனிமரமா தான் நிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, நான் தனிமரமா நின்னாலும் பரவாயில்ல. ஆனா தனி கொடுத்துனங்கிற பேர்ல என் மகனை என் கிட்ட இருந்து பிரிக்கணும் நினைக்கிறீங்கல்ல? விட மாட்டேன், விடவே மாட்டேன், நடக்க விட மாட்டேன். சரி, அப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரமாவை உங்க மருமகளா இந்த வீட்டுல வாழவும் விடமாட்டீங்க, தனி குடுத்தனம் வைக்கவும் விடமாட்டீங்க. அப்போ உங்க புள்ள காலம் பூரா ஒண்டிக்கட்டையா பைத்தியம் பிடிச்சு அலையணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அவ ஏன் ஒண்டிக்கட்டையா வாழணும், ஏன் ஒண்டிக்கட்டையா அலையணும்ங்கிற? அவ குலசேகர மகன், இந்த குலசேகர மகனுக்கு பொண்ணு கேட்டா ஆயிரம் பொண்ணுங்க வந்து நிப்பாங்க. அதுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இதே வீட்டுல வாழ வைப்பேன். அண்ணே, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து நிக்கிறத நீங்க இளக்காரமா நினைக்கிறீங்க, இல்லன்னா இப்படி பேச மாட்டீங்க. இங்க பாருங்க, என் அண்ணன் எனக்கு வேணுங்கிறதுனாலதான் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நாச்சியா, நீ உனக்காக வரல, அப்படி வந்திருந்தா நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏன், என் உயிரியே வேணாலும் உனக்காக கொடுப்பேன். ஏன்னா நீ என்னோட ஒரே தங்கச்சிமா. ஆனா அந்த சுப்புலட்சுமி விஷயத்த இங்க வந்து பேசாத, அவளையும் அவன் குடும்பத்தையும் அழிச்சே தீருவேன். எக்காரணத்தை கொண்டோ ரமாவை என் மருமகளை ஏத்துக்க மாட்டேன். அவங்களை நீ தனி குடுத்துல வச்சாலும் வாழ விட மாட்டேன். நீங்க அடங்க மாட்டீங்க. ஊர் சபையில நிறுத்தி கேள்வி கேட்டாதான் நீங்க சரியா வருவீங்க. சரி, உங்களை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துறேன்.
ஐயா ஆரம்பிக்கலாம். ஐயா முதல்ல இவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஐயா குலசேகரம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கறோம். நீங்க சொல்ற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். குலசேகரன் அப்பழுக்கு இல்லாத ஐயா பொண்ணு ரமா மேல அபாண்டமா சந்தேகத்தை கலப்பி பழிய போட்டிருக்காரு. மணிகார சுத்தி வளைச்சு பேசாதீங்க, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. போன கதை வந்த கதை புராண கதையெல்லாம் பேசாதீங்க. இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? ஜெயச்சந்திரனும் ரமாவும் தனி குடுத்தனம் போறத பத்தி பேசுறதுக்காகத்தான வந்திருக்கீங்க. அதை மட்டும் பேசுங்க. டேய் கார்த்திக், அவர் பேசும்போது நீ ஏன் தடுக்கிற? அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே. நீ என்ன குலசேகரனை காப்பாற்ற வந்திருக்கிய? ரமா ஜெயச்சந்திரன் தனி கொடுத்தன வைக்கிறத பத்தி தான் பேச போறோம். இந்த நிலைமை உருவாகிறதுக்கு குலசேகரன் தானே காரணம். நியாயமா பார்த்தா குலசேகரனை சபையில நிறுத்தி தண்டிச்சிருக்கணும். அவனை மதிச்சு சரிசமமா உட்கார வச்சு பேசுறதுக்கு காரணம் இது ஒரு குடும்ப விஷயம். இதுக்கு நானே ஒரு முடிவு பண்ண முடியும். ரமாவை ஜெயச்சந்திரனை தனி கொடுத்தன வைக்கிறதுக்கு நான் யாரையும் கேட்கணும்னோ பத்து பேரை வச்சு பேசணும்னோ அவசியம் இல்லை. இவன் யோகிதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஜெயச்சந்திரனும் ரமாவும் சேர்ந்து வாழணும். அதுவும் புகுந்த வீட்டில் அவங்க அத்தை மாமாவோட சேர்ந்து வாழணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஆனா குலசேகர ஒத்து வரல. அதனால தனி கொடுத்தன வைக்கிறது தான் நல்லதுன்னு உங்க எல்லாரும் முன்னாடியும் என் விருப்பத்தை சொல்றேன். ஐயா உங்க முடிவை நாங்க வரவேற்கிறோம், ஏத்துக்கிறோம். இது சம்பந்தமா நாச்சியாரம்மா என்ன சொல்றாங்க? நாச்சியா, ஓ மனசுல இருக்கிறத சொல்லு. நான் சொல்றதுக்கு என்னையா இருக்கு? உங்களுக்கு தலகுணிவையும் அவமானத்தையும் தேடித்தந்த எங்க அண்ணனே இந்த சபையில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்க பெருந்தன்மையை பத்தி சொல்றதுக்கு என்னையா இருக்கு? நாச்சியா! அண்ணே நீங்க பேசாதீங்க. நம்ம அப்பனும் ஆத்தாளும் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க. அன்னைக்கு ஐயா அருவாளோட உங்களை தேடி வந்தாரே, அன்னைக்கே நீங்க மாட்டிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாச்சியா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத, கோபம் தனிஞ்சு இப்பதான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னு உன் மனசுல இருக்கிறத சொல்லு. ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் தனி கொடுத்தன வைக்கிறது சரிதான். அத பத்தி முடிவா அவர் என்ன சொல்றாருன்னு ஊர் பெரியவங்க நீங்க எல்லாம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். குலசேகரனை கேட்கறது இருக்கட்டும், முதல்ல ஜெயச்சந்திரன் என்ன சொல்றான்னு கேட்போம். ஜெயச்சந்திரா என்னப்பா சொல்ற? இல்ல எங்க அப்பா தான முடிவு சொல்லணும். ரமா விஷயமா ஐயா முடிவெடுக்கும் போது எங்க அண்ணன் விஷயமா அப்பா தான முடிவெடுக்கணும். எங்க அண்ணனுக்கும் சேர்த்து நீங்களே முடிவெடுக்கிறது சரியா? நீங்க எல்லாம் தடி கொடுத்து நான் வைக்கிறேன்னு சொல்லி எங்க அண்ணனே எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க, இத நான் ஒத்துக்க முடியாது. இவ ஒத்துக்கிறது என்ன? எனக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்தா போதும். என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம். பஞ்சாயத்துல நீயும் அப்பாவுக்கு எதிராக பேசுறா எப்படிமா? கடைசி வரைக்கும் அப்பாவோட சேர்ந்து வாழ வேணாமா? என்ன உங்க உறவு முறிஞ்சு போச்சா? மா நீ ஒரு தாய், சொந்த பிள்ளைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற, இது நியாயமா? அம்மா இதுக்கு நீங்க ஒத்துக்காதீங்கப்பா. நான் ஒத்துக்க மாட்டேமா. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் தனி குடித்து போக விடவே மாட்டேமா. குலசேகரா என் பொறுமையை சோதிக்காத, நேருக்கு நேரா என்னை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாம பயந்து ஓடின பயதான நீ. ஜெயச்சந்திரனும் ரமாவும் தனி கொடுத்துட போனா உன்னால என்ன செய்ய முடியும்? அவங்க நிழல கூட உன்னால தொட முடியாது. ஐயா உங்க பொண்ணு ரமாவை தனி கொடுத்துட போக சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி என் பையன் ஜெயச்சந்திரனை தனி கொடுத்துட போக கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு.
அதை தடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாதியா? அண்ணே என்ன பேச்சு பேசுறீங்க? யார பார்த்து உரிமை இல்லைன்னு சொல்றீங்க? நம்ம எல்லாருக்கும் மூச்சு காத்தா இருக்கிற இந்த சாமியை பார்த்தா சொல்றீங்க உரிமை இல்லைன்னு? நீங்க வாழற வாழ்க்கை, ஊருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற மரியாதை எல்லாம் இந்த மகராசம் போட்ட பிச்சை, அதை மறந்துடாதீங்க. முதல்ல நீங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. டேய் ஜெயச்சந்திரா, நீ தனி கொடுத்துடும் போற. குலசேகரனா இல்ல இந்த நாச்சியாரான்னு பாத்துடலாம். ஜெயச்சந்திரா, உன்ன ஐயாவோ நாச்சியாவோ அந்த சுப்பலட்சுமி குடும்பத்துக்கு தத்து கொடுக்க பாக்குறாங்களா? நான் பெத்த பையன் உன்ன அந்த குடும்பத்துக்கு தாராவாக்க நான் என்ன முட்டாளா? முட்டாளான்னு கேக்குறேன். அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வேண்டிய கடமை என்னதுடா? உன்ன தனி குடுத்தனும் போக விடவே மாட்டேன். நான் தனி குடுத்தனும் போகதான் போறேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. உங்க மேல எனக்கு பாசமே விட்டு போச்சு. உங்களை நான் அன்னைக்கு காப்பாத்தாம போனதுல இருந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடைசியா இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க கிட்ட இருந்து நான் விலகிக்கிறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுங்க. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா? ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்க நடத்துற நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. என் மகனை என் கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம அவனை சொத்தை பிரிச்சு கொடுங்க கேட்க வச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கியா?